இளம் பிள்ளை கொலை செஞ்சுட்டு உறவுக்காரர் ஒருவரே நாடகம் ஆடியிருக்காரு. இப்ப அந்த இளைஞரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. தஞ்சாவூரை சேர்ந்தவங்க தான் அகிலா. இவங்க சென்னையில ஒரு லேப்ல டெக்னீஷியனா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அகிலாவோட அக்காவோட கணவனோட தம்பி தான் சந்தோஷ். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா பழக்கத்துல இருந்துட்டு வந்திருக்காங்க. சந்தோஷ் தன்னோட அண்ணன் கூடயே வசித்து வந்திருக்காரு. இந்த நிலையில தான் அகிலா திடீர்னு சந்தோஷ் கிட்ட பேசாம போயிடுறாங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச சந்தோஷ் என்ன பண்ணாருனா, தனியா உங்ககிட்ட பேசணும், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி தன்னோட வீட்டுக்கு இட்டுட்டு போயிருக்காரு. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அகிலா எழுந்திருக்கவே இல்லை. இதனால மருத்துவமனைக்கு கொண்டு போனாரு. அகிலாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க 4 மணி நேரத்துக்கு மேடை இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்காங்க. உடனே இந்த செய்தி எல்லாத்தையுமே அகிலாவோட உறவுக்காரர்களுக்கு சந்தோஷ் சிமா தொடர்பு கொண்டு சொல்றாரு. பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தவங்க கிட்ட சந்தோஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாடியில் இருக்கிற கான்கிரீட் தலையில மோதி அகிலாவுக்கு தலையில ரத்த காயம் ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில தான் நான் பார்த்தேன், அவங்க இறந்து கிடந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உறவினர்கள் எல்லாருமே சந்தேகம் வந்துருச்சு. அவங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சந்தோஷ் தான் அகிலாவை கொலை செஞ்சிட்டான் அப்படின்னு ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் சந்தோஷ கைது செஞ்சு விசாரணை நடத்துறாங்க. விசாரணைக்கு அப்புறம் சந்தோஷ் தான் கொலை செஞ்சதை ஒப்புக்கிட்டாரு. அவர் ஏன் கொலை செஞ்சாரு அப்படின்ற காரணத்தை சொல்லியிருக்காரு. அகிலாவும் சந்தோஷும் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு வந்ததாகவும், திடீர்னு என் கூட பேசுறதை நிறுத்திட்டு வேற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இதனால ஆத்திரம் அடைஞ்சனா அவங்கள கொலை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் கழுத்து நெரிக்கப்பட்டு அகிலா கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.